ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நாகர்கோவிலேருந்து ரிஷிகேஷ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஹஸ்பண்டுக்கு ரிஷிகேஷில் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 2 இயர்ஸ்க்கு ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ரிஷிகேஷில் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு எங்கள் மாமனார், அம்மா, அப்பா மூணு பேரும் என்னை கொண்டு விடுறதுக்கு வந்திருந்தாங்க. ஃப்ளைட் மார்னிங் 6 o'clock. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து மிட் நைட் 2 o'clock கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு ஒரு மார்னிங் 4 o'clock வந்து சேர்ந்தோம். ட்ரிவாண்ட்ரம் டு டெல்லி ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் டெல்லியில் வந்து என்ன பிக் பண்ண வந்திருந்தாங்க. நானும் டியாவும் தனியாக தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்னோடய ட்ராவல் விளாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் ரூம். நர்சிங் ரூம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் போனதுமே டீ அலறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அந்த டைமில் அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஃபீடும் ரெடி பண்ணிட்டேன். டீயை அப்புறமா அலறதை ஸ்டாப் பண்ணிட்டா. ஊரை விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருக்கலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஃப்ளைட் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே டீயாக தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. ட்ரிவாண்ட்ரத்தில் ரொம்ப மழையாக இருந்துச்சு. நாங்கள் காரில் வரும்போதும் ரொம்ப மழையாக இருந்துச்சு. ட்ரிவாண்ட்ரத்தில் ஏர்போர்ட்லேயுமே ரொம்ப மழையாக இருந்துச்சு. பேபியை வச்சுட்டு தனியாக வந்தனால எனக்கு எல்லா இடத்துலையுமே ப்ரிஃபரன்ஸ் தந்தாங்க. ஏர்போர்ட் உள்ள என்ட்ரி ஆனதுமே ஏர் இந்தியாவிலேருந்து வந்து எனக்கு ட்ராலி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எந்த ஒரு செக்இன் கவுண்டர்லேயுமே நான் க்யூவில் நிற்கவே இல்லை. எல்லா இடத்துலையுமே என்னை ஃபர்ஸ்ட் விட்டுட்டாங்க. ஃப்ளைட்லேயுமே விண்டோ சீட்டில் ஃப்ரெண்டில் அவங்க தான் டிக்கெட் எனக்கு போட்டு தந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ளைட்லேயே தந்துட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே டீயா முடிச்சிட்டா. ஃபஸ்ட்டு 2 hours நல்லா தூங்கினா, லாஸ்ட் 1 hour முடிச்சிட்டா. ஃபைனலாக நாங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட் ட்ராவல் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இல்லை, ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது டெல்லியில் இருக்கிற நர்சிங் ரூம். எல்லாமே ரொம்ப ப்ரைவேசியாக, ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பேபிக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மார்னிங் 9:15 போல் டெல்லி ரீச் ஆனேன். ஹஸ்பண்டையும் மீட் பண்ணிட்டேன். மார்னிங் டு நைட்டுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு 10 o'clock டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தோம். டெல்லி டு ஹரித்வாருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்து சேர்கிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் போன ட்ரெயினு. பேபி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சொல்லப்போனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறத விடையும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். டீயாவும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அழுதுகிட்டே இருந்தா, பட் ட்ரெயினில் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. அவளுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டியாவுக்கு மிக்கி மவுஸ் ட்ரெஸ் இதே மாதிரி ரெண்டெண்ணம் உண்டு. ஸோ ட்ராவல் டைம் குளிராமல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும் மிக்கி மவுஸ் ட்ரெஸ்ஸே போட்டுட்டேன். ஃபைனலாக ட்ரெயின் டெல்லியிலேருந்து கிளம்பிடுச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ண கோச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஒரு பிளாங்கெட்டும் ஒரு பில்லோவும் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. டீயா நல்லா கற்றுக்கிட்டே இருந்தா. அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே டீயா தூங்கிட்டா. மேலே ஏறதுக்கும் ஸ்டெப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. டோர் கர்ட்டை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மார்னிங் அரௌண்டு 4 o'clock நாங்கள் ஹரித்வார் ரீச் ஆனோம். நாங்கள் வந்த ட்ரெயினோட நேம் நந்தா தேவி எக்ஸ்பிரஸ். இது கோட்டாலேருந்து தேராதூன் வரைக்கும் வரும். நாங்கள் ஹரித்வார்லேயே இறங்கிட்டோம். ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ்க்கு காரில் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் வந்த ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டீ குடிச்சிட்டு 4:30 வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணோம். 4:30 தான் கேப் வந்துச்சு.
டீயாவும் முடிச்சு தான் இருந்தா. இதான் ஹரிதுவார் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஊர் அளவுக்கு கிளீனாலாம் இல்லை, எல்லாரும் அங்கே இங்கேன்னு படுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே காரில் ஏறி ரிஷிகேஷ்க்கு ட்ராவல் பண்ணோம். பிளேசஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கூலாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணும்போது. நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் கரெக்டாக ரிஷிகேஷ்லேருந்து கங்கோதரிக்கு போகிற வழியில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே மலையாக இருந்துச்சு, இமயமலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் ஒரு பெரிய டனலும் இருந்துச்சு, அதை சம்பா டனல்னு சொல்லுவாங்க. அரௌண்டு ஒரு 9:15 போல் நாங்கள் எங்கள் வீட்டில் ரீச் ஆகிட்டோம். ஹஸ்பண்டோட கூட வேலை பார்க்குறவங்க தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் முன்னாடியே திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. இதுதான் நாங்கள் பார்த்துருக்க வீடு. இன்னும் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலை, ஸோ இனிமே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். வீடு சின்ன வீடு தான், ஒரு வரண்டா, ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு அட்டாச்சு டாய்லெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.